நான் இருக்கிறேன் இலங்கையினுடைய கடல் மட்டத்தில் இருந்து 6500 அடிக்கு மேலே. எப்படி பார்க்கவே கண்ணெல்லாம் கூசு. போ படி எவ்வளவு சின்னதா இருக்கு. இங்க பாருங்க என்ன உயரம் உண்டு. ஐயோ தேவையில்லாம வந்து மாட்டிட்டேனோ. GT Holidays, the number one travel company in Tamil Nadu. மலையகம் அப்படின்னாலே டீ வந்து தேயிலை வந்து மிக 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 முக்கியமான ஒரு இடம். இந்த ப்ளூம்ஃபீல்ட் தேயிலை 1921 இருக்கு. இங்கே தேயிலை வாங்கலாம், மொத்தமாக சில்லறையாக வாங்கலாம். வாங்க, என்னென்ன தேயிலை என்னென்ன விலையில் இருக்கு அதையும் பார்த்துட்டு ரெண்டு மூணு தேயிலை பேக்கெட் வாங்கிட்டு போவோம். எவ்வளவு இந்த பேக்கெட் உண்டு? 380 இருக்கு. இது வந்து நார்மல் டீ, நாம பாவிக்கிற அந்த பிளேன் டீ. இது டீம் செய்யலாம், டீம் செய்யலாம். ஆனா இது விட கொஞ்சம் கூட சாயம் வந்து இருக்கு. அது வந்து டீ பேக் வராது சார், அது லூசா தான் வரும். லூசா தான் அது. பாருங்க கிடையாது. இல மாதிரி வரும் சூடா வித்தியாசமான தரத்துல தேயிலைகள் இருக்கும். அந்த மலை உச்சியில் இருக்குத்தானே அந்த சின்னதாக தெரிகிற அந்த டவருக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ வந்து கம்பல நகரம், அதாவது கம்பல நகரத்தில் இருக்கோம். அம்புலுவாவ டவர், அம்புலுவாவ டவர் வந்து சரியாக நுவாரா எலியா நகரத்துலேருந்து இப்போ நான் இருக்கிற கம்பல நகரம் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். இந்த 60 கிலோமீட்டர்லேருந்து இன்னொரு 6 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் வந்து போகணும். அப்படியே சுற்றி 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 வரணும். மிக மிக உயரமான ஒரு டவர் இது. கிட்டத்தட்ட இந்த கம்பள நகரத்தில் இருந்தே 1000 அடி உயரத்தில் இருக்குது. இந்த கம்பள நகரமே நம்ம கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3000 அடிக்கு மேலே மிக மிக உயரமான ஒரு பகுதி. போய் பார்ப்போம் இந்த அனுபவம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரயில்வே கடவையில் வந்து இந்த வார் போட்டாலும் நிறைய பேர் ஆட்டோவில் பைக்கில் போகிறாங்க. பாருங்கள் ட்ரெயின் எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு அவ்வளோ இருந்தும் கணக்கே இல்லாமல் போகிறாங்க. ஒரு ஒரு 20 செகண்டுக்கு முதல்ல ஒரு ஆட்டோ உண்டு. சின்ன ஒரு ஸ்கூல் அதை பிள்ளை ஏற்றி கொண்டு ஒருத்தர் போனார். நான் வீடியோவில் இருக்குது, அதை நான் போடலை. இப்படி நிறைய பேர் இப்படி ரயில்வே கடவை போட்டிருந்தாலும் அதை கணக்கே இல்லாமல் கடந்து போகிறாங்க. இந்த மாதிரி தான் நிறைய இலங்கையில் வந்து அதிகமான ரயில் விபத்துக்களால் உயிரிழப்புகள் வர்றது நிறைய நடந்திருக்கு. இப்படி இப்போ கண்ணால் பார்க்கும்போதே எவ்வளோ விஷயம் நடந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் கூட அதிலிருந்து காத்திருந்து போகிறதுக்கு மிக கஷ்டப்படுறாங்க. ஐயோ ஐயோ, இதில் வந்து டிக்கெட் வாங்கணும். வெளிநாட்டு 1000 ரூபா, வெளிநாட்டுவங்களுக்கு 1000 ரூபா, அவங்க சின்னவங்களுக்கு 500 ரூபா. அதே போல் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் இருக்குது. எங்களுக்கு வந்து இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு 180 ரூபா ஒரு ஆளுக்கு. வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா 1000 ரூபா. வாகனத்துக்கும் போட்டிருக்காங்க, வாகனத்துக்கு வந்து 200 ரூபா, காருக்கு 200 ரூபா. சுற்றி 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 ஏறி மேலே வந்தாச்சு. கிட்டத்தட்ட கம்பல நகரத்தில் இருந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு சுற்று. பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நகரமெல்லாம் அப்படியே வீடெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி குட்டியாக தெரியுது. இந்த மாதிரி இந்த நகரத்துலேருந்து நாங்கள் அந்த மலை உச்சி வரைக்கும் நடந்து வரலாம், வாகனத்துலேயும் வரலாம். இப்போ நான் டவருக்குள்ளே போய் ஏறி காட்டுறேன். பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, இந்த பக்கத்தால் நாம் அந்த டவருக்கு போகணும். ஆனால் ஓமண்டு தான் எழுதியிருக்காங்க. ஓம் டவர் பார்த்தீங்களா, அங்கே தெரியுது. இதில் ஒரு சிறப்பு இருக்குது,
இந்த வளாகத்துக்குள்ளேயே பள்ளிவாசல் இருக்குது, கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது, அங்கால பக்கம் பன்சல் இருக்குது, அந்த பக்கம் பன்சல் இருக்குது, எல்லா ஒரே இடத்துக்குள்ளே ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது, அவ்வளவு ஆலயங்கள் சர்ச் இருக்குது எல்லாமே இருக்குது. ஆ நல்லாங்களா, இந்த பக்கம் பார்ப்போம் வாங்க, உன் பக்கம் எப்படி இருக்குங்க. டவருக்கு ஏறுறது முதல்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு ஏறுவோம். ஊ ஊ ஊத்தே கல்லெல்லாம் அப்படி அடுக்கி வச்சுருக்காங்க, உள்ளுக்கு கல்லா இல்லை சிமெண்டால் கட்டியிருக்காங்களா, கல் கல் தானா, அட பாருங்களா தூக்கி தூக்கி வச்சுருக்காங்க, தூணுக்கு பதிலாக வச்சுருக்காங்க போல. இல்லை ஒரு வீடு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் போகணுமா, ஆ படி இங்கே இருக்குது, இன்னும் வேறு 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 கிணறு இருக்குது, ஓ கிணறு மாதிரி இருக்குது, அதையும் பார்க்குறதுக்கு ஒரு கூடுமாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இப்போ உள்ள இதால் இப்போ வெளியா இருந்தார் வெளியாலையும் ஏறலாம் உள்ளாலையும் ஏறலாம். ஓகே அப்பயே என்னது இப்படி இருக்கு, இங்கே இப்ப கையால நடுங்குது, ஆ இன்னும் உயரமா இருக்க காத்து பிடிக்குதே, நடக்க இடங்காணாம இருக்கு, பெரிய குண்டா நாக்கள் வந்து ஏற இல்லாமல் இருக்கு. அங்கிருந்து வந்தா மேல இறங்கி கொஞ்சம் கஷ்டம் தான், காத்தா இருக்கு, இன்னும் போகணும் பாருங்க. என்ன விட்டு போகுது போல இருக்கு, எங்கெங்கயோ போக போக படி எவ்வளவு சின்னதா இருக்கு, இன்னும் நாலஞ்சு ஏறணுமா, இன்னைக்கு நமக்கு ஒரு வழி பண்ணா விடாது போல இருக்கு, இந்த காத்து சிரிப்பாகவா, இந்த டவர் ஆடுதா இல்ல நாம ஆடுறோமானு தெரியல, அதான் எனக்கு பயமா இருக்கு. ஓ ஓ ஓ ஓ போகவே கஷ்டமா இருக்கு, போறதும் கஷ்டம் வர்றதும் கஷ்டம், கொஞ்சம் போக பெரிய இடம் வருது, இங்க பாருங்க என்ன உயரம் உண்டு, ஐயோ தேவையில்லாம வந்து மாட்டிட்டோம், என்ன சார் பொறுக்குது, ஏன் குட்டி குட்டி ரூம் மாதிரி வச்சுக்காங்க, ஆக்களுக்கு இறங்குறது வழி கொடுக்கு, ஆ ஓகே ஓகே இதுக்குள்ளே நிற்கலாம் அவனே, ரைட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் தூரம் போகணுமா, இன்னும் போகணுமா, இன்னும் ரெண்டு மூணு இருக்கு போல இருக்கா, அது இன்னும் போக இருக்கு, இந்த பக்கம் பார்ப்போம். ஓஹோ ஓஹோ ஓ எப்படி இருக்கு, போன கை கேருக்கு போய் நான் கவுடி கை விடு விட்டு, ஓ பயமா இருக்குனே, அது பாரு என்ன ரெடி பேட்டு வந்து இருக்கு, அதுல தான் போட்ஸ் அப்ப அந்த போட், ஆ அதெல்லாம் போவும் போட்டனே,
எப்படி இருக்கண்ண மலைகள் எவ்வளோ உயர்ந்த மலைகள். ஆனால் இதுக்கு ரெண்டு தட்டு போகணும், போக போக முடிவில்லாமல் இருக்கு. இன்னும் கடும் தூரமா இல்லைங்க, கொஞ்சம் தான், ஒரு படி தான், ஒரு படி தான் கிட்டத்தட்ட. இப்போ வந்து நான் இருக்கிறேன் இலங்கையினுடைய கடல் மட்டத்தில் இருந்து 6500 அடிக்கு மேலே. எப்படி இருக்கு பார்க்கவே கண்ணெல்லாம் கூசுது சார், கண்ணெல்லாம் கூசுது. என்ன இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து வருவோம் ஏறி வருவேன்னு நான் தான் எதிர்பார்க்கல. ஆனால் நல்லா இருக்குது, நல்ல வித்தியாசமான ஒரு அனுபவம். காத்துண்டா அப்படி ஏசி போட்ட மாதிரி இருக்குது, காற்று நல்லா இருக்குது, வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்மையிலே. இலங்கையில் இருந்துட்டு எல்லாம் நான் பார்க்கலண்டா வேலையில் வேணே. ஓகே, மேலே மேலே அதாவது உயர்ந்த அதாவது இன்னும் ஒரு படி தான் நகரணும். அது மேலே ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் இடமில்லை. மீண்டும் நாங்கள் இறங்குறோம் சைட்டாக தான் இறங்கணும் கொஞ்சம். இறங்கக்குள்ள கொஞ்சம் நல்லா நல்ல வியூ தெரியுதுண்ணா, ஏறும்போது இருந்ததை விட இறங்கும்போது நல்லா அழகாக தெரியுது. எப்படி இது படிதான் சின்னது, போகிறோம் ஒருத்தரால் போக முடியல, அது சரிஞ்சு கொண்டு தான் போகணும். என்ன தான் பயங்கரமாக இருந்தாலும் இந்த அழகாக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர வந்து கறி பாருங்கள். அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, ஈஸியாக இருக்கலாம். சின்ன ஆக்கள்லேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் ஈஸியாக இல்லை, கொஞ்சம் குண்டான ஆக்கள் தான் இதுக்குள்ளார வாரது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஓகே. ரோட்டுண்ட வளைவுகளை பாருங்கள் எப்படி இருக்குண்டு, அந்த ரோட்டால் நாங்கள் போகிறோம், அந்த வளைஞ்ச ரோட்டுகளாக தான் போகிறோம் திரும்ப. அதெல்லாம் இப்போ இறங்கி போகணும். டவர் ஆடலை, நாங்கள் தான் ஆடுறோம். ஓகே, இந்த இடத்துலேருந்து இந்த வீடியோ முடிக்கலாம். இந்த உயரத்துலேருந்து நுவரலியாக்கான பயணம், நுவரலியா வீடியோக்கள் எல்லாம் இங்கே இடத்துல கார் கிடக்குன்னு அதில் முடிவுக்கு வருது. ஓகே, இந்த வீடியோ தொடர்களில் நிறைய வித்தியாசமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம், நிறைய வித்தியாசங்களை தந்தோம். இன்னும் நுவரலியாவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு தரம் வரும்போது புதுசு புதுசாக நிறைய நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கும். அடுத்த பயணத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆர்ஜி சந்துரு வீலாக் யூடியூப் சேனல், ஆர்ஜி மெனகா ஃபேஸ்புக் பேஜ், ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இலங்கையில் மிக உயரமான இடத்துல இருந்து இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.